சொந்தக்கார நேயர்களே வணக்கம். இப்போ நம்ம பன்னீர் பிரியாணி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பொருட்கள்? பன்னீர், ஆனியன், பீன்ஸ், மல்லி, மிளகு, பூண்டு, இஞ்சி, சில்லி சாஸ், salt, oil, முட்டைகோஸ், கேரட், மிளகாய், ரைஸ். இப்போ வெந்நீர் கொஞ்சம் நிறைய வச்சுங்க. நம்ம பிரியாணி பண்றதுக்கு ஒரு சின்ன ஸ்பூனால 2 ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன். ஆயிலும் நம்ம 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு பொல பொலன்னு இருக்கும். ரொம்ப அழிய வேக வச்சிடக்கூடாது. இப்போ உப்பும் ஆயிலும் போட்டாச்சு. ஒரு 15 நிமிஷம் பாஸ்மதி அரிசி ஊற போட்டுருக்கேன். எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம். ரொம்ப அழிய வேக வச்சிடக்கூடாது. ஆயில் அரிசியாக தான் வேக வச்சு எடுத்துக்கணும். வெந்ததும் நான் காமிக்கிறேன். இப்போ பன்னீரை ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள், தேவையான பொருளில் மிக்ஸிங் கொஞ்சோண்டு இதுக்கு மட்டும் தேவை. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம இதை அதில் பொரிக்கிறதுக்கு நம்ம அதில் ஆட் பண்ணி பொரிக்கணும். இது பொரிச்சு எடுத்துக்கோங்க. பக்கம் பொரிச்சாச்சு. லைட்டாக அதை இன்னொரு பக்கமும் அதை பொரிச்சுக்கணும். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் இதை வாங்கிட்டு வந்து கட் பண்ணிக்கணும். இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலையும் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க கட் பண்ணி உடனேவும் பொரிக்கணும். இது நெத்தத்தை நல்லா வேகணும். கொஞ்சோண்டு ஹீட்டு வச்சு நல்லா பொரிச்சுணும், இல்லைன்னா கரைஞ்சிரும். இதை நல்லா பொரிச்சாச்சு. இது பாருங்கள் ப்ரௌன் கலராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோம். கொஞ்சம் நல்லா உடனே போட்டு கிண்டாமல் கரைஞ்சி போயிடும். நல்லா இந்த மாதிரி பொரித்து எடுத்துங்க. ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் ஆயிலில் இப்போ அரிசி வெந்துருச்சு. வெந்துருச்சுன்னா ஆஃப் ஆயில் அரிசியாக தான் வேக்காடு இருக்கணும். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா இருக்காது. இப்போ நல்லா குழையாமல் வெந்துருச்சு, இல்லைன்னா நொறுங்கிடும். இப்போ நம்ம அதை வடிச்சிருவோம். இப்போ ஃப்ரைட் ரைஸுக்கு வடித்தாச்சு. அந்த தண்ணி நிறையா தான் இருக்கும். இந்த மாதிரி நான் வளையில் வடித்து இதை ஒரு மெல்லி துணியில் குழம்பு கொஞ்சம் கொட்டிக்க முடியும். நமக்கு ஆற விட்டுணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வடிச்சாச்சு. இதை மெல்லி துணியில் கொட்டிட்டோம்னா அந்த தண்ணி எல்லாம் எடுத்து நல்லா குழஞ்சி போகாமல் இருக்கும். இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ பொல பொலன்னு உழுதுருது பாருங்கள். இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். எந்த அரிசியாக இருந்தாலும் இந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணுறத காமிக்கிறேன். இப்போ பன்னீர் பொரிச்ச பாத்திரத்திலேயே அதுலேயே இன்னொரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக சின்னதாக இஞ்சும் பூண்டும் நறுக்கி வச்சுருக்கேன். நைஸாக நறுக்கிவாங்க. இதுக்கு இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆகிடுச்சு. ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. ஆனியனை ஃப்ரை ரைஸுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கேரட்டு, பச்சை மிளகாய் அதையும் நல்லா நைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. முட்டைகோஸ் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன். நீட்டு வாக்கில் அதையும் நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. 6 பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சாதத்தில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். காய்க்கு எவ்வளவு தேவையோ அது பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிடுவோம். பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சில்லி சாஸ் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். சில்லி சாஸ் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சோயா இருந்தால் கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் சோயா போடலை, சில்லி சாஸ் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் வதக்காச்சு. ரைஸை பாருங்கள், இந்த மாதிரி பொல பொலன்னு இருக்குது. இது மாதிரி ஜோராக வந்திருக்கு. இது மாதிரி போட்டு இதை அப்படியே உடையாமல் கலரணும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பன்னீர் பொரித்து வச்சுருக்கிறதையும் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஜோராக பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ போகலாம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டு இதில் நம்ம மல்லித்தழையை தூவிட வேண்டியதான். கமெண்டில் ஒருத்தர் வந்து பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க. இது அவங்களுக்காக பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாச்சு. இதை ஒரு நடை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.